ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஊட்டி விலாக் சீரியஸில் 6வது வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் 5 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஊட்டியில் இருக்க பைன் ஃபாரஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் செகண்ட் வேவ் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு டிக்கெட் வந்து 5 ரூபான்னு இருந்துச்சு. ஸோ கோவிட் முடிஞ்சு நாங்கள் போனோம், அப்போ சடனாக வந்து டிக்கெட் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போது இது 20 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் அவ்வளோ காஸ்ட் கொடுத்து போகலை, பட் நாங்கள் போகும்போது இதுதான் காஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்த பற்றி பார்க்கணுன்னா, நீங்கள் கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்காது. ஏன்னா கொடைக்கானலில் இருக்க பைன் ஃபாரஸ்ட் வந்து இதை விட ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக ஸ்லோப் தான், நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கும் போது பார்த்து பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டெட் எண்டில் கீழே இறங்கி லாஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லேக் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல 2-3 உட்கார்றதுக்கு சேர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கொடைக்கானல் இருக்க பைன் ஃபாரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் இங்கே வந்து ரொம்ப சின்ன இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துக்கு 20 ரூபா டிக்கெட் வாங்குறதுன்றது ரொம்பவே அதிகம் தான். என்ன கேட்டால் 20 ரூபா கொடுத்து இந்த இடத்த பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு டைமும் வேஸ்ட்டு, நமக்கு காசும் வேஸ்ட்டு தான் நமக்கு. ஏன்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கு எப்படியும் நீங்கள் கீழே வரைக்கும் இறங்கி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 22 or 30 minutes ஆகிடும். அந்த டைமுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே குரங்குகளோட அட்டகாசம் தான் தாங்கவே முடியல, போகிற வரவங்க எல்லாரையும் பிடிச்சி குரங்கு இழுத்துட்டு இருந்துச்சு. ஜஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். கீழே இறங்கி போனீங்கன்னா லேக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது, ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துருந்தோம். நான் பொட்டானிக்கல் கார்டன் வீடியோ போன வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். இந்த இடத்த பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஊட்டிக்கு வந்துட்டீங்க, எல்லா இடமும் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துருந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சேர்த்து பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.